அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இதுவரைக்கும் 650க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸ் லிஸ்ட்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த பிரவீன்குமார் அப்படிங்கிற பேருடைய உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு ஒட்டர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும், ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும், என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகம் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பிறப்பறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் அதோடைய விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஆன ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கரிசி பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறிய அதுங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் தாராளமாக நீங்கள் அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். பிரவீன்குமார் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தந்திரமாக நாசுக்காக பேசக்கூடிய திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட. ரெண்டாவது பாயிண்ட்டு, மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்குனா ஒரு முடிவு எடுக்கிறதுல ரொம்பவே குழம்புவீங்க. மூணாவது பாயிண்ட்டு, நடக்க போகிறதெல்லாம் முன்னுக்கூட்டி வைக்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட உண்டுங்க. நாலாவது பாயிண்ட்டு, எதிர்ப்பானர் மீறி ஈர்ப்பு உடையவங்களாக இருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, அட்ராக்டிவான தோற்றம் உண்டு. ஆறாவது பாயிண்ட்டு, அம்மா சொல் பேச்சு கேட்டு நடப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, ஒரு அம்மனை ரொம்ப விரும்பி கும்பிடுவீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, வரவும் செலவும் சரியாக இருக்கும், சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, கூட பிறந்த ஒரு சகோதரம் உங்களுக்கு பகையாகும். பத்தாவது பாயிண்ட்டு, சாப்பாடு பிரியராக இருப்பீங்க, டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, படிப்பில் தடைகள் ஏற்பட்டிருக்குங்க படிக்கிற காலத்தில் அட்லீஸ்ட் ஒரு அரியராக போட்டு படிச்சிருப்பீங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க பிரம்மச்சாரியாகவோ அல்லது மனநல பாதிக்கப்பட்டோ அல்லது கெட்டசாவோ அடைஞ்சிருப்பாங்க, அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும். பதிமூணாவது பாயிண்ட்டு, உங்களை மற்றவங்க குறைச்சி மதிப்பிடுவாங்க, அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. பதினாலாவது பாயிண்ட்டு, வாலிப வயசில் ஒரு லவ் காதல் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகியிருந்திருக்கும். பதினஞ்சாவது பாயிண்ட்டு, நல்ல நிர்வாகத்திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட. பதினாறாவது பாயிண்ட்டு, அழகானவங்களாக இருப்பீங்க. பதினேழாவது பாயிண்ட்டு, இடம் சொத்து அமைவதில் தாமதங்களும் இடம் சொத்து அமைவதில் பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும். பதினெட்டாவது பாயிண்ட்டு, அடிக்கடி வயிற்று வழியால் அவதிப்படுவீங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, உட்கார இடத்துல பயல் சாலை அல்லது கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க. பத்தொன்பதாவது பாயிண்ட்டு, ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 21வது பாயிண்ட்டு, கடன் பிரச்சனை உங்களுக்கு உண்டுங்க. 22வது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. 23வது பாயிண்ட்டு, ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இடப்படக்கூடிய ஒரு திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க. 24வது பாயிண்ட்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி பேங்க் டாக்குமெண்ட்ஸ்லாம் சாரி கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை, உங்கள் பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. 25வது பாயிண்ட்டு, ஒன்று உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார், அப்படியே தாய்மாமன் இருந்தால் அவரால் பிரயோஜனம் இருக்காது. 26வது பாயிண்ட்டு, ஞாபக மருதி, சோம்பல் குணம், அசால்ட்டு தனம்ங்கிறது உங்கள்கிட்ட இருக்குங்க. 27வது பாயிண்ட்டு, கண் திருஷ்டி உங்கள் மேலே அதிகங்க, ஸோ திருஷ்டி சுற்றி போடுங்க. 28வது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமைவாங்க. 29வது பாயிண்ட்டு, மனைவியுடைய குடும்பம் வந்து பூர்வீக தொட்டு மாறுற குடும்பமாக இருக்கும். 30வது பாயிண்ட்டு, மனைவிக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு போராட்டமான வாழ்க்கையை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. 31வது பாயிண்ட்டு, மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் லேஸில் எளிதில் விட்டு கொடுக்க மாட்டாங்க, போராடக்கூடிய குணம் உண்டு மனைவிட்ட. 32வது பாயிண்ட்டு, மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 33வது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசமுள்ள மனைவி அமைவாங்க. 34வது பாயிண்ட்டு, உங்களுக்கு கால் வலி பிரச்சனை, கால் சம்மந்தமான பிரச்சனை, அடிக்கடி கால் அடிபடுறது அல்லது கால் உளைச்சல், தரையில் உட்காந்தாலே கால் மறத்து போகிறது, கால் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். 35வது பாயிண்ட்டு, மனைவி புத்திசாலியாக இருப்பாங்க. 36வது பாயிண்ட்டு, மனைவிக்கு ரெண்டு பேர் இருக்குங்க, வச்ச பேர்னு கூப்பிட பேர் ஒன்றாக இருக்கும். 37வது பாயிண்ட்டு, மூத்த சகோதரம் உங்களுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு உண்டு. 38வது பாயிண்ட்டு, முன்னோர்கள் அப்பா வழியில் முன்னோர்கள் வந்து சண்டை போட்டுட்டு சாபம் கொடுத்து பிரிஞ்சு போயிருப்பாங்க. 39வது பாயிண்ட்டு, இடம் சொத்தால் லாபம் உண்டு. 40வது பாயிண்ட்டு, பெற்ற பிள்ளைகளுடன் சகஜமான உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க. 41வது பாயிண்ட்டு, நம்பிக்கை துரோகத்தால் பாதிக்கப்படுவீங்க. நீங்கள் யாரை ரொம்ப நம்புகிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாங்க. 42வது பாயிண்ட்டு, சொந்த வீடு யோகம் உண்டு. 43வது பாயிண்ட்டு, நல்ல காஸ்ட்லியான வீடு, காஸ்ட்லியான வாகனம் உங்களுக்கு அமையும். 44வது பாயிண்ட்டு, சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்ச
நஷ்டமாயிரும். 45th point கடன் பிரச்சனை உண்டு. 46th point பணம் விஷயத்தில் பிரச்சனைகளும் பணத்தை நம்பி கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உண்டுங்க. 47th point நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு பிரச்சனை சூழ்நிலைகள்ங்கிறது உங்களுக்கு இருக்குங்க. 48th point முன்னேற்றத்தில் தடைகள் நிறைய வரும். 49th point செய்வன பிரச்சனை இருக்குதுங்க, அது உங்கள் பேரே சொல்லுது. இந்த செய்வனங்கிறது எந்த காலத்துலேயும் இருக்குங்க, பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு இருக்க தான் செய்யும். இதை எப்படி நம்புறதுன்னு கேட்குறீங்களா, நான் சொல்கிற சிம்டம்ஸ் தாங்க அதில் நீங்கள் நம்பணும். செய்வன இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் சரி உங்கள் அப்பாவுக்கும் சரி கால் சம்மந்தமான பிரச்சனை, கால் உளைச்சல், அடிக்கடி காலில் அடிபடுறது, கொஞ்ச நேரம் உட்காந்தாலே கால் மறத்து போகிறது, அதே மாதிரி தூக்க குறைபாடு பிரச்சனை, லைட்டு லேட்டாக தூக்கம் வர்றது, தூக்கத்தில் திருப்தி இல்லாத சூழ்நிலை, அதே மாதிரி கடன் பிரச்சனை, கண் திருஷ்டி, வீட்டுக்குள்ளே துஷ்ட பறவைகளான ஆந்த வவ்வால் ஓனான்னா உடனே வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கிறது. ஸோ இதுதாங்க இந்த செய்வனைக்கு உண்டான பிரச்சனை. இந்த செய்வனை இருந்துச்சுன்னா எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி வாழ்க்கையில் முன்னேற முடியாதுங்க. ஸோ அவசியம் இந்த செய்வனைக்கு நீங்கள் நிவர்த்தி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ செய்வனையே நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராலும் நிவர்த்தி பண்ணிக்கோங்க, இல்லைனா என் மூலியமாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி தரேன். 50th point உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் மகாலட்சுமி தாயார் தாங்க. இத்துடன் பிரவீன்குமார் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாக எவ்வளோ துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு வாங்க. நன்றி நேர்களை, நன்றி, வணக்கம்.